நண்பர்களே வணக்கம். கண் பார்வை குறைபாடு, கண் பார்வை மங்களா அப்படியே வந்து மாற்றம் அடைவதற்கும் நம்ம உடலில் ரத்தம் கெட்டு போவதற்கும் சர்க்கரை நோய்க்கும் பிரஷருக்கும் தொடர்பு உண்டு. நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அப்படியே கண் வந்து சில சமயம் வந்து பேப்பர்லாம் படிக்க முடியாது, ரொம்ப மங்களா இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம வந்து மருத்துவர்கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு, கண்ணாடி போடணும் அப்படின்ட்டாங்க. என்னடா அது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நோய் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து கட்டுப்பாடு இல்லாம கொஞ்சம் வந்து கூடுதலா இருந்துச்சு. சரி ரைட்டு ஓகே பார்க்கலாம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து சர்க்கரை நோயை குறைச்சிட்டு கட்டுப்பாடுல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில நாட்கள் கழித்து வந்து கண்ணாடி போடல, சில நாட்கள் கழித்து பேப்பர் பிடிக்கும் போது நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு. என்னடா அது ஆச்சரியமா இருக்க, நமக்கு கண்ணாடி போடணும்னு சொன்னாங்க, ஆனா வந்து நமக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தினா நம்ம வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணாடி போடல. இன்னை வர வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு கண்ணாடி போடல, இப்ப பேப்பர் படிச்சாலும் கிளியரா இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தம் கெட்டு போய் நம்ம ரத்தத்தோட அடர்த்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா சர்க்கரை நோயும் கூடும், பிரஷரும் கூடும், அதே சமயத்துல வந்து ரத்தம் இதய நோய் எல்லா பாதிப்புக்குமே வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால ரத்தத்தை வந்து சுத்தமா வச்சுங்க. கண்ணாடி வந்து ஆரம்ப நிலையில வந்து நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. தண்ணி நிறையா குடிங்க, வாக்கிங் ஓரளவு பண்ணுங்க, ஆயில் ஃபுட்டு இந்த மைதா ஃபுட்டு நம்ம உடம்புக்கு கெடுதலான ஃபுட்டை வந்து தவிர்த்துடுங்க. பாக்கி வந்து மாவுச்சத்து உணவுகள் அளவா எடுத்துங்க, கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டு காய்கறிகள் இது மாதிரி வந்து நிறைய சாப்பிடுங்க. நமக்கு வந்து கட்டுப்பாட்டில் வந்துடும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அதேமாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஒரு வேளை லிட்டர் 2 வேளை சாப்பிடாம இருக்கு, சாப்பிடாம இருந்து அந்த வேளை மட்டும் தண்ணியை குடிங்க, எல்லாமே நோய்கள் எல்லாமே வந்து கட்டுப்பாட்டில் வந்துடும். ஓகே நண்பர்களே, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கண் குறைபாடு வந்து ஆரம்பத்திலே நீங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா நம்ம கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். நம்ம கெடுதலான உணவுகளை வந்து தவிர்க்கும் போது நமக்கு வந்து சரியாயிடும். நன்றி, வணக்கம்.